ஆசிரியர்கள் தங்கள் வகுப்பு மாணவர்களின் ஜென்ரல் ஹெல் செப் பிஎம்ஐ கால்குலேட்டர் ஐஸ்கிரீன் போன்ற விவரங்களை எவ்வாறு டிஎன்எஸ்டி அப்ளிகேஷன் வாயிலாக உள்ளீடு செய்வது அப்படிங்கிறத பற்றி இந்த விடையோ நம்ம பார்க்குறோம் இதற்கு ஆசிரியர்கள் தங்களுடைய இண்டிவிஜுவல் ஐடியை கொண்டு டிஎன்எஸ்டி அப்ளிகேஷனை லாக்இன் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் வெல்த் பீய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெனு கிடைக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஹெல்த் ஸ்கிரீனிங் அப்படின்ற ஒரு சப் மெனு ஓப்பன் ஆகும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து டுடே ஸ்டேட்டஸை சிங்க்ரனைஸ் பண்ணிக்கோங்க தென் வந்து ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டை நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஆ ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டை க்ளிக் பண்ணிங்கன்னா கிளாஸ் அண்ட் செக்ஷன் ஓப்பன் ஆகும் அதை வந்து லிஸ்ட்டை வந்து ஸ்டோர் ஸ்டோர் பண்ணிவிட்டு தென் நீங்கள் பேக் வந்துட்டீங்கன்னா மறுபடியும் ஹெல்த் அண்ட் வெல்த் பீயில் போயிட்டு மறுபடியும் ஹெல்த் ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கிளாஸ் அண்ட் செக்ஷன் ஓப்பன் ஆகும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஹெல்த்து ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் ஸ்டோ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா சிம்பிளைஸ் பண்ணிங்க பண்ண பிறகு என்ன ஆகும் அப்படின்னா இதில் வந்து ஸ்க்ரீன் காமிக்கும் எத்தனை பேர் நீங்கள் ஸ்கிரீன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து நீங்கள் வியூ ஸ்டூடெண்ட் கொடுத்திங்க அப்படின்னா உங்கள் கிளாஸில் கூட எல்லா ஸ்டூடெண்ட்டுடைய நேமும் இதில் காமிக்கும் ஏதாச்சும் ஒரு ஸ்டூடெண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் இதில் வரும் அதில் வந்து ஆம் இல்லை அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கும் அதில் நீங்கள் உங்கள் மாணவர்களுடைய விவரம் என்னவோ அதற்கேற்ற போல் நீங்கள் வந்து அதை கேட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா செலக்ட் பண்ணலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா ஐஸ்க்ரீனிங் இருக்கும் இந்த முதல்ல வந்து ஒரு பத்து கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஐஸ்க்ரீனிங் கொஸ்டின் தான் அதை கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா பிஎம்ஐ கால்குலேட்டர் உங்கள் மாணவர்களுடைய உயரம் வந்து சென்டிமீட்டரில் அண்டு வெயிட் வந்து கிலோகிராமில் வந்து என்டர் பண்ண சொல்லும் அதை கொடுத்துட்டு நீங்கள் கால்குலேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பிஎம்ஐ கால்குலேட் ஆகிடும் அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இங்கே தான் வந்து ஜென்ரல் ஹெல்த் செக்அப் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது இப்போ வந்து தலை சிறியதாகவோ பெரியதாக உள்ளதா ஆம் இல்லை எந்த ஆப்ஷன் நீங்கள் அது கொடுத்துக்க வேண்டியதான் தலையில் எதனோ வந்து அறுவுசரித்து பண்ணிக்காங்களா முகத்தோற்றத்தில் அசாதாரண மாறுதல் இருக்குதா முகத்தில் எதனும் தழும்பு இருக்குதா மூக்கு சப்பையாக இருக்குதா மூக்கு வளைந்துருக்குதா இருக்குதா கீழ் இமைகளை உள்பகுதி நாக்கு தோன்ற பகுதியில் எதுனோ குறைபாடு இருக்குதா கண்களில் புறை இருக்குதா காதில் வலி உள்ளதா மேலுதடு வந்து அந்த பிளவு இருக்குதா பற்களில் சொத்தை இருக்குதா பற்களில் மஞ்சள் அது பழுப்பு நிற கரை இருக்கா இரு சிவப்பாக வீக்கத்துடன் இருக்குதா வாய் உரங்களில் வெண்பூஞ்சி பட்டலம் இருக்குதா கழுத்தில் கட்டியில் வீக்கம் இருக்குதா முதுகு வளைஞ்சு உள்ளதா முதுகில் நரம்புக்கற்ற வெளியில் நீட்டிக்கிட்டு இருக்குதா தோளில் ஏதேனும் படைகள் தேமைகள் இருக்குதா சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சல் ஏற்படுதா நடக்கும்போது சிரமப்படுறாங்களா பாதங்கள் உட்புறம் வளைஞ்சிருக்குதா மிகவும் குள்ளமாகவோ எடை குறைவாக இருக்கிறாங்களா இரவில் தூங்குறதுக்கு அதிக நேரம் எடுத்துக்கிறாங்களா இரவு உறங்கும் போது நடுவில் இணைஞ்சிக்கிறாங்களா குழந்தைகள் விளையாடும் போது வந்து சிரமப்படுறாங்களா எந்த ஒரு செயல்பாடுலையும் கலந்துக்காமல் இருக்காங்களா சரளமாக பேசுறதுல எதுவும் சிரமம் இருக்குதா குழந்தைகளுடைய சமய செயல்பாடுகளில் எதுவும் மாற்றம் இருக்குதா தனிமையில் இருக்கிறதுக்கே விரும்புகிறாங்களா தன்னைத்தானே துன்புறுத்திக்கிறாங்களா மது அருந்துறாங்களா அதிகமாக ஆன்லைனில் கேம் விளாட்றாங்களா வலிப்பு நோய் இருக்குதா வயதுக்கு ஏற்ற தினசரி பணிகளை கரெக்டாக செய்கிறாங்களா இல்லை சிரமப்படுறாங்களா எப்போ பார்த்தாலும் படவடப்பட இருக்கிறாங்களா வகுப்பறை சூழ்நிலை அந்த அமர்ந்து கவனிக்கிறதுல எதுவும் சிரமம் இருக்கா இந்த எல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஹெல்த் செக்அப் சக்ஸஸ்ஃபுல்லி ஆகிடும் அதுக்கப்புறம் எல்லாமே டேட்டா சேவ் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடும் சக்ஸஸ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா க்ரீனில் வந்து டிக்கு டபுள் டிக் உங்களுக்கு வந்துடும் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கு இவ்வளவு இது